ஸோ வெரி குட் மார்னிங் டு ஆல் நான் இப்போ உங்களை சித்தி விநாயகம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து கேஓஎம்மில் கியர் ட்ரெயின் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ கேஓஎம் சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ எயிட் ஃபோர் நைன் டூ கெனமெடிக் சப்மிஷனரி யூனிட் ஃபோரில் செகண்ட் ஆஃப் தான் வந்து கியர் ட்ரெயின் ப்ராப்ளம் ஸோ கியர் ட்ரெயின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ ஒரு கியர் அது கூட இன்னும் நிறைய கியர் சேர்ந்த இருக்கிற அமைப்பு வந்து கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு இந்த காம்பவுண்டு கியர் சேர்ந்த ஒரு இன்டர்னல் கியர் கூட கனெக்ட் ஆகியிருக்கிற கியர் ட்ரெயின் ப்ராப்ளம் நம்ம இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் அண்ட் இன்டெர்னல் வீல் பி வித் எயிட்டி டீத் இஸ் கீர்டு த ஷாஃப்ட் எஃப் இந்த பாருங்கள் அந்த பிங்கிற கியர் இருக்குது அது எஃப் கூட கனெக்ட் ஆகிருக்கு ஏ ஃபிக்ஸ்டு இன்டெர்னல் வீ சி வித் எயிட்டி டூ டீத் இஸ் கனெக்ட் கான்சென்ட்ரிக் வித் த பி இந்த பி கூட என்ன பண்ணியிருக்கு அதே சென்டரோட ஒரே ரெண்டேஷன் சென்டர்லேருந்து சி வந்து கனெக்ட் ஆகிருக்கு பி கூட ஸோ இப்போ பிங்கிற இன்டர்னல் வீலு சிங்கிற இன்டர்னல் ரெண்டுமே ஒரே லைனில் கனெக்டாயிருக்கு சொல்லியிருக்காங்க சியோட வந்து டீத் வந்து எயிட்டி டூ அது இல்லாமல் காம்பவுண்ட் வீல் டி இ டி டி இது வந்து இ பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க பெருசாக இருக்குது பாருங்க டி இது வந்து இ ரெண்டுமே காம்பவுண்டு கியர்ஸ் வித் டூ இன்டெர்னல் வீல்ஸ் ரெண்டு இன்டெர்னல் வீல் கூட இது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டாங்க இதில் வந்து டி ஹேஸ் ட்வெண்ட்டி எயிட் டீத் அண்ட் கியர் சி கியர் சி கியர்ஸ் வித் சி while E gear with B E வந்து பி கூட கனெக்ட் ஆயிருக்கு இன்டர்னல் வீல் கூட டி வந்து C கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை இந்த freely on the ஃப்ரீலி ஆன் த which project விச் ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த to கீர் டு த ஷாஃப்ட் ஏ F வித் எஃப் ஏ F எஃப் ஷாஃப்டும் coaxial அப்படின்ட்டாங்க அதே டைமு காம்பவுண்டு வீல் வந்து ஒரு ஆம் கூட பின் பண்ணி ஏ ஷாஃப்ட் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஓகே இஃப் த வீல் ஹேவ் சேம் பிட்ச் அண்ட் த ஷாஃப்ட் ஏ மேக்ஸ் மேக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் அது எல்லாமே ஒரே பிச்சில் இருக்குது அதுவும் இல்லாமல் கியர் ஏ அந்த ஷாஃப்ட் ஏ இருக்கு இல்லையா அது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்னு சுற்றிட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க இந்த டைமில் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் எஃப் அப்போ இந்த எஃப் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா இதுலேருந்து ட்ரைவ் இங்கே வந்து எஃப் ஷாஃப்ட்டுக்கு வருது அப்போ எஃப் ஷாஃப்டுடைய ஸ்பீடு என்ன இந்த டயக்ராமே போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எக்ஸாமில் இந்த படம் இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம இந்த டயக்ராம் புக்கில் கொடுத்துருக்கறது மாதிரி நம்ம போட்டிருக்கதால ஸோ நீங்கள் இதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரைட்டுங்களா ரைட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம கிவன் எழுதுகிறோம் கிவன் மாதிரி ஏறிங்க நம்பர் ஆஃப் டீத்து கொடுத்துருக்காங்க இல்லையா பிகிஆருடைய நம்பர் ஆஃப் டீத் இன்டர்னல் வீலோடைய ஐடி சியோடைய இன்டர்னல் வீல் இல்லையா சி அதோடைய டீத்து வந்து எயிட்டி டூ டி கொடுத்துருக்காங்க டியோட டீத் வந்து நம்பர் ஆஃப் டீத் டுவெண்ட்டி எய்ட் ஷாஃப்டியோடைய ஸ்பீடு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஸோ இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் டீத் ஆன் த வீல் ஆஃப் டிஇ இ இருக்கு இல்லையா இந்த இது இதுடைய நம்பர் ஆஃப் டீத் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஸ்மால் டிபி ஸ்மால் டிசி ஸ்மால் டிடி அண்ட் ஸ்மால் டிஇ டிங்கிறது என்னென்னா பிக்சர்க்கு டயமீட்டர் ஆஃப் த வீல்ஸ் பி சி டி அண்ட் இ ரெஸ்பெக்டிவ்லி இப்போ இங்கே வர்சலாக விட வர்சலாக நம்பர் ஆஃப் பிக்சர்கள் டயமெட்டர் கொடுத்துருக்காங்க வேறு தான் வரணும் இல்லை ஸோ இந்த கொடுத்துருக்குற டயக்ராம் பிரகாரம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டயமெட் ஆஃப் தி பிஏ பார்க்குறோம் அதை டிசைன் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் டயமெட் ஆஃப் தி இய வந்து கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஜாமெட்ரிக் செக் பண்ணுவோம் இப்போ டயமெட்ரு ஆஃப் சி இருக்குது பாருங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டயமெட் ஆஃப் சி மைனஸ் அதுலேருந்து டயமெட் ஆஃப் டி மைனஸ் டிஇதான் டயமெட்ரு ஆஃப் டி இதில் இந்த டிஇய கழித்தோம்னா என்ன வரும் இந்த பாதி இடம் வருதா இதையும் இது இங்கே வருதா அதை தான் சொல்லியிருக்கிறாங்க டயமெட் ஆஃப் டி ரைட் இது கரெக்டாக இருக்குங்களா பாருங்கள் டயமெட்ரு ஆஃப் சி இது இதில் எதை கழிக்கிறோம் டயமெட் ஆஃப் டி இருக்கு பாருங்கள் இதில் டயமெட்ரு ஆஃப் டி இருக்குது பாருங்கள் கவுனிங்க இதை கொஞ்சம் அந்த டயக்ராம் புரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இ இதுக்கு இந்த வேல்யூ கழிச்சோம்னா என்ன வரும் இந்த அளவு இந்த அளவு இங்கே கொஞ்சம் இருக்குது அது டைம் இங்கே கொஞ்சம் இருக்குது அப்போ என்ன அது வந்து ரேடியஸ் அளவு இல்லையா அதனால் அந்த அளவு ரெண்டு பக்கமும் இருக்குதால டயமீட்டர் ஆஃப் டிபி கிடைச்சிருச்சு ரைட் இந்த டயமீட்ரு ஆஃப் பி கிடைக்கிது பாருங்க இந்த டயமீட்டர் ஆஃப் பி இது கிடைச்சிருச்சு சரி இந்த ஈக்குவேஷனை அப்படியே நமக்கு என்ன மாற்றணும் இந்த ஈக்குவேஷனையே அப்படியே நமக்கு டிஇ தான் தேவை இந்த டிஇக்கு மாற்றணும் ஸோ டிஇ வெளில வச்சுக்கிட்டா இதெல்லாம் இந்த ஈக்குவட்டை தாண்டி தாண்ட போகும்போது எப்படி மாறுது பாருங்கள் டிபி ப்ளஸ் டிடி மைனஸ் டிசி டிசியை கழிச்சோம்னா அந்த மாதிரி வரும் ஸோ டய இந்த ஜியாமட்ரி பிரகாரம் பார்த்தோம்னா ஸோ இந்த டயமெட்டர் ஆஃப் பி இது இருக்கு அது ப்ளஸ் டயமெட்டர் ஆஃப் டி இந்த டி அதையும் கூட்டிக்கிறோம் அதில் வந்து இந்த டயமெட்டர் ஆஃப் சியை கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா இந்த டயமெட்டர் ஆஃப் இ இ கிரியோடைய டயமீட்டரு கிடைச்சிடும் சரிங்களா அதுதான் இதுலேருந்து நான் லாஸ்ட்டாக நம்ம டெலிவ் பண்ணுறோம் ஓகே இப்போ அதே விஷயம் என்னன்னா டயமெட்டர் பிக்சருக்கு டயமெட்டர் கொடுத்துருவோம் இல்லையா சார் நமக்கு இது தெரியும் நமக்கு சின்ஸ் த நம்பர் ஆஃப் டீ தார் ப்ரொபோர்ஷன் டு தர் பிக்சற்கள் டய்டர் ஃபார் சேம் பிச்சு ஒரே பிச்சாக இருக்கும் போது நம்பர் ஆஃப் டீத்தும் பிக்சர்க்குள் டயமீட்டர் அந்த ப்ரொப்போர்ஷனும் சேமாக இருக்கும் அப்போ அதுபோகம் அங்கே ஸ்மால் டிஇ போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு மேலே டீயும் போட்டோம் ஸ்மால் டி பி போட்டிருந்தோம் இல்லையா மேலே டி பின்னு போட்டோம் ஸோ அதில் எல்லாமே போட்டோம் இதில் எல்லாமே நமக்கு வேல்யூ தெரியும் அப்போ சப்ஸ்கிரிப் பண்ணுங்கள் டிபி வந்து எயிட்டி டிடி வந்து டுவெண்ட்டி எய்ட்டு டிசி வந்து டிசி நம்பர் ஆஃப் டீத்து வந்து எயிட்டி டூ அப்போ போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா நம்பர் ஆஃப் டீத்தான இ வேல்யூ வந்து ட்வெண்ட்டி சிக்ஸு ட்வெண்ட்டி சிக்ஸ் கிடைச்சிட்டோம் ரைட்டா இதோட ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு அடுத்து தான் நம்ம டேப்லேஷன் போட போகிறோம் டேப்லேஷன் போடுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் பாருங்க சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் டேப்லேஷனில் அஞ்சு காலம் ஒன்று ரெண்டு மூ இப்போ வந்து இந்த ரெவல்யூஷன் எலிமெண்ட்டை பொறுத்து மாறும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு காலம் வருது அதே டைம் மேலே வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் சீரியல் நம்பரு ரெண்டாவது கண்டிஷன் ஆஃப் மோஷனு இங்கே ரெவல்யூஷன் ஆஃப் எலிமெண்ட் ஹெட்டிங் போட்டுருக்கீங்க எத்தனை கியர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட்டில் வந்து டிஃபால்ட்டாக ஆம் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த காலம் போட்டுட்டிங்க இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆம் ஃபிக்ஸ்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கியர் ஃபிக்ஸ் பண்ணும் ஸோ இந்த கியர் எப்படி சார் எடுக்கிறது இதில் வந்து பி தான் வருதுன்னு எப்படி சொல்கிறீங்க இல்லை ஏ கூட வரலாம் சி கூட வரலாம் எப்படி நீங்கள் பி வருதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்டராக இருக்கக்கூடிய கியர் ஃபஸ்ட்டு எது அப்படின்னு பார்க்கணும் பார்க்கணும் ட்ரைவு ஏ எஃப்லேருந்து ஏவுலேருந்து நேராக எதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம பிரகாரம் இந்த ஏ ஷாஃப்ட் தான் ஃபஸ்ட்டு ட்ரைவ் வருதால் அந்த ஷாஃப்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம் நம்ம ஸோ பிரகாரம் எஃப் ஷாஃப்ட்டு எஃப் ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கிறோம் அடுத்தது காம்பவுண்டு கியர் டிஇ இருக்குது பாருங்கள் இது எடுத்துக்கிறீங்க அடுத்தது வீல் சி எடுத்துக்கிட்டீங்க ரைட் இப்போ ஆம் வந்து எது கூட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆம் வந்து ஏ ஷாஃப்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு ஏஎஃப் ஷாஃப்ட் நேராக எது கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா வீல் எஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அதுலேருந்து நேராக காம்பவுண்டு கியர் அதுலேருந்து வீல் சி இந்த ரீஜத்தில் இதில் கனெக்ஷன் வருது ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க அடுத்ததான் என்ன அப்படின்னா சீரியல் நம்பர் ஒன் போட்டுக்கிட்டீங்க எப்போவுமே டிஃபால்ட்டாக இந்த எப்படி வரும் ஆம் பிக்ஸ்டு வீல் பி ரொட்டேட்டை வந்து ஒன் ரெவல்யூஷன் ப்ளஸ் ஒன் ரெவல்யூஷன் போட்டுக்காங்க ப்ளஸ் ஒன்னுன்னா இங்கே என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் போட்டுக்கணும் ரைட்டா ஸோ அப்போ இது போட்டுக்கிட்டுங்க போட்ட பிறகு இங்கே வந்து ஆம் ஃபிக்ஸடு சொல்லிட்டோமா அப்போ ஜீரோ அதுவும் இல்லாமல் வீல பி வந்து ரொட்டேட் ஒன் ப்ளஸ் ஒன் ரெவல்யூஷன் அதனால் ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க கிளாக் கவுண்டர் கிளாக் வைஸ் இல்லை அதனால் ப்ளஸ் ஒன் போட்டுக்கிட்டீங்க ரைட் அடுத்ததாக காம்பவுண்டு வியருடைய நம்பர் ஆஃப் டீத்து அது ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்போ ஸ்பீடு என்னான்னது என்இட ஸ்பீடு என் ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ என்இ என்இ என்இட் பை என்பி ஈக்குவல் டு டிபி பை டி அப்படி ஆப்போசிட்டா வரும் இல்லையா நம்பர் ஆப் டி அதை போட்டுருக்கேன் இப்போ என்ன தேவை என் இன் தேவை ஸோ அந்த என்பி நான் ஈகோட தாண்டும்போது அங்கே மல்டிப்ளை பண்ணோம் அதுதான் அங்கே போட்டுருக்கேன் அப்போ இந்த ஈக்குவேஷன் தகுந்த மாதிரி நான் இந்த டயக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன் இங்க பாருங்க ரைட்டா என் இங்கிருக்கு என் இலேருந்து என் பி க்கு போற மாதிரி அதை தான் போட்டிருக்கிறேன் என் இ டிவைட் பை என்பி அது ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம் நம்பர் ஆப் ரேஷிய போட்டிருக்குமா அப்ப அது பரவாயில்ல பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்பிங்கிறது கியர் வீலுடைய ஸ்பீடு வந்து ஒன்று தான் அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது டிபி பை டிஇ இங்கே வந்து கிளாக் வைஸுங்கிறதால இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள் போடுறோம் க ஆன்டி கிளாக் வைஸ் ஏன் சார் ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் தானே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது இன்டெர்னல் வீல் இது கூட பி வந்து இன்டர்னல் வீல் அதனால் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதே அதே தான் அங்கே வரும் சேம் டைரக்ஷன் தான் வரும் அதனால தான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கிறோம் இல்லைனா ஆப்போசிட்டாக வரும் ரைட் ஸோ சியோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்டு டிடி பை டிசி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த வேல்யூ வச்சிடும் ஸோ அது பிரகாரம் இங்கே என்ன வந்து டிபி பை டிஇஇ இன்ட்டு டிடி இது காம்பவுண்டு வேல் இல்லையா டிவியும் ஒரே ஷாஃப்டில் இருக்கிறதால டிடி பை டிசி அவுட்புட் ஷாப்டிங்க வந்துருச்சு சரியா ஸோ டோட்டலாக இந்த இது இந்த ஃபார்ம்ல அடுத்தீங்க டிபி பை டிஇஇ்டு டிடி பை போட்டாச்சு ரைட் இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ரோ முடிச்சிட்டோம்னால வேலை சிம்பிளாக முடிஞ்சிச்சு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆம் பிக்ஸ்டு பீல் பி ரொட்டேட்டட் த்ரூதை பிளஸ் எக்ஸ் ரெவல்யூஷன் இங்கே என்ன பண்ணணும் இது எக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ இங்கே ஒன்னு கூட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இங்க X எக்ஸ் இன்ட்டு டிபி பை டிஇ எக்ஸ் இன்ட்டு டிபி TE into TD by டிசி போட்டிங்க அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் மூணாவது ரோவில் ஆட் Y ஒய் ரெவல்யூஷன் டு த ஆல் எலிமெண்ட் ஸோ Y ஒய் ரெவல்யூஷன் எல்லாத்துக்குடியும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ நாலாவது ரூ என்னன்னா எல்லாத்தையும் கூட்டுறோம் டோட்டல் மோஷன் ஸோ இங்கே ப்ளஸ் ஒய்யே இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே இந்த y ப்ளஸ் போட்டுட்டு X இன்ட்டு டிபி பை இதே மாதிரியே போட்டுக்கிறீங்க ஸோ இதுதான் இந்த ஃபார்மில் அடுத்து நம்ம அடுத்து யூஸ் பண்ண போகிறோம் ரைட் ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு சின்ஸ் த வீல் இஸ் சி இஸ் ஃபிக்ஸ்டு தேர் ஃபோர் ஃப்ரம் த ஃபோர்த் த்ரோ ஆஃப் த டேபிள் சி வந்து ஃபிக்ஸடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ராப்ளத்தில் அப்போ ஃபோர்த் த்ரோவில் சிக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா இந்த சிக்கு நேராக இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒய் ப்ளஸ் எக்ஸென்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டு என்னென்ன வேல்யூ தெரியும் நமக்கு எயிட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் வேல்யூ தெரியும் இல்லையா சப்ஸ்க்ரைப் பண்ணுறோம் ஸோ ஈ கோட்டு ஜீரோங்க போடுறோம் இதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் டிரைவ் பண்ணும்போது என்ன வருது இது ரேஷியோல ஒ ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வருது சரியா என்டி வருது ஸோ இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோம் ஆல்சோ இந்த ஷாஃப்ட் ஏ மேக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் அட்வான்ஸ் சொல்லிட்டாங்க அப்போ பிரகாரம் ஃபோர்த் ரோ ஆஃப் த டேபிள் என்ன சொல்லுது அப்படின்னா ஒய் வெறும் ஒய் தான் ஒய்ஸு கூட எவ்வளவு எயிட் ஹண்ட்ரட் இல்லையா எயிட் ஹண்ட்ரட்னு போட்டுக்கிறீங்க இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் ஒன்று ஈக்குவேஷன் டூ வச்சுக்கிறோம் இது ரெண்டுத்தையும் சப்ஷூட் பண்ணும்போது இந்த எயிட் ஹண்ட்ரட இந்த ஃபார்மல இதுக்கு இல்லையா எயிட் ஹண்ட்ரட் இல்லையா இந்த வேல்யூவை இந்த ஒன் யூகேஷனில் சப்ஷூட் பண்ணும்போது என்ன வருது நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ சப்ஷூட் பண்ணுறேன்னா ஃப்ரம் த ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ தே ஃபோர் ஒய் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ போட்டிருக்கிறோம் இதில் வந்து நான் வை வலி எயிட் ஹண்ட்ரட் சப்ஷூட் பண்ணுறேன் சப்ஷூட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் இந்த எயிட் ஹண்ட்ரட் ஈக்குவல் தாண்டி அந்தாண்ட கொண்டு போகிறேன் ப்ளஸ் என்ன பண்ணுறேன் கூடவே இந்த ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இந்தாண்ட ஈக்குவல் தாண்டும்போது டிவைட் பண்ணும் ரைட்டா ஸோ ரெண்டுமே மைனஸ் இந்த இந்தாண்டபோது அதுவும் மைனஸ் ஸோ மைனஸ் மைனஸும் மைனஸ் தான் வரும் இல்லையா அதனால் மைனஸ் டிவைட் மைனஸ் வரும்போது ஸோ அதனால் எயிட் ஹண்ட்ரட் டிவைட்பை ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது ஆன்சர் செவன் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஒன் தட் தட் இஸ் ரவுண்டட் பை த செவன் சிக்ஸ்டி டூ எக்ஸஸ் இக்குவன்ட்டு என்னது செவன் சிக்ஸ்டி டூ அப்போ இதான் இப்போ தர் ஃபோர் ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் எஃப் ஸ்பீட் ஆஃப் த வீல் என்னது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம சப்ஷர்ட் பண்ணுங்க இது செவன் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் போட்டோம்னா இங்கே மைனஸ் வரணும் ஏன்னா அது மைனஸ் ஆல்ரெடி எக்ஸில் என்ன கண்டுபிடிச்சோம் இங்கே மைனஸ் செவன் சிக்ஸ்டி டூ கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ இந்த வேல்யூ சப்ஷெட் பண்ண அப்படி வரும் நமக்கு என்ன வருது ப்ளஸ் தேர்ட்டி டூ ஆர்பிஎம் ஏன்னா இங்கே எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது அதிக வேல்யூக்கு ப்ளஸ் இல்லையா அதனால சிம்பிள் ப்ளஸ் போடுறோம் தேர்ட்டி டூ ஆர்பிஎம் ஸோ அது வாரம் ஷாஃப்ட் எஃப்ஓட ஸ்பீடு என்னதுனா தேர்ட்டி எயிட் ஆர்பிஎம் இங்கே என்ன ஸ்பீடு என்ன ரொட்டேஷனு ஆண்ட்டி கிளாக் வைஸ் ப்ளஸ் என்ன என்னது ஆன்டி கிளாக் ஒய்ஸ் தட்ஸ் ஆல்பா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு அரேஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் என் நேம் வந்து சிக்ஸ்தி நாங்கள் டைப் பண்ணால் வரோம் ஓகே ஓகே